ரவி ரங்கநாதன், ஃபிசியோதெரபிஸ்ட், சென்னையிலிருந்து. கடந்த வீடியோஸில் வந்து உட்கார்ந்துருந்து எழுந்து நிற்கிறத பற்றி பேசினோம். அது ஒரு சில சர்ச்சைகளை கொண்டு வந்திருக்குது. கமெண்ட்ஸில் வந்து ஒரு சர்ச்சையை ஒருத்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. இது முட்டி பக்குளாரவங்களுக்கு நான் எப்படி செய்யணுன்றதை நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி ஒருத்தவங்க எழுதுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எழுதுக்கும் போது முட்டியில் அல்லது இடுப்பில் அவங்களுக்கு வலு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த முட்டி கொஞ்சம் விட்டுக்கொண்டே வரும், அது வந்து பக்கிள் ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம். எழுந்துக்கிட்டுதான் இப்போ எழுந்துக்கும் போது ஒரு பக்கமாக அவங்க சரிஞ்சிக்கிட்டே போவாங்க. இந்த மாதிரி சரிஞ்சிக்கிட்டே போனாங்கன்னா அவங்களுக்கு பேலன்ஸ் போயிடுது. இதை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இதை வந்து நான் இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிறேன், இது பண்ணுறது சரியா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக சரியில்லை. ஏன்னா இந்த மாதிரி அதை அழுத்தி பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தசைக்கு வேலை செய்ய வேண்டிய தேவையை நீங்கள் எடுத்துடுறீங்க. அந்த மாதிரி பண்ணுறது அவங்க அன்றாட வாழ்க்கையில் ஒரு முட்டியை மடக்கி ஒரு வேலையை செய்யணும். இப்போ ரீச் பண்ணி என் கையை தொடப்பான், முட்டியை மடக்காமல் செய்யறது கஷ்டம், மடக்கினா தான் செய்ய முடியும். மடக்கும் போது பக்கிள் ஆகுது அப்படின்னு சொன்னால் அவ்வளோ செய்ய முடியாது. அதனால் மடக்கிற நிலையில் அந்த தசையை வேலை செய்ய கற்றுக் கொடுக்கறது தான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட ரோல். ஸோ இவங்க அந்த முட்டியை மடக்கி வச்சு இந்த தசை பிரைமரியாக வேலை செய்யணும், அந்த தசை வேலை செய்யுதா அப்படிங்கிறத பார்க்கறது ஒரு ஃபிசியோதெரபிஸ்டோட பங்கு. ஸோ இது சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் டச் பண்ணுறதே வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுக்குறதே அந்த தசையை வேலை வாங்கும். அது செய்ய மாட்டேங்குது, அதை தாண்டி இறங்கிக்கிட்டே போகுது அப்படின்னு சொன்னால் டேப் இந்த மாதிரி பண்ணுறது அவங்கள ஃபெசிலிட்டேட், அந்த தசையை வேலை வாங்கும். இந்த தசை தான் வேலை செய்யணுன்றத நாம் மூளைக்கு சொல்கிறோம். சொன்ன உடனே அது வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் அப்போது அவங்களால அதை செய்ய முடியும். ஸோ பிடிச்சி அதை பின்னாடி தள்ளி வெயிட் பேர் பண்ண வச்சு இந்த காலை தூக்கிறது அந்த மாதிரி வேலைகளை செய்கிறத விட மடக்கி வச்சு இந்த தசையை வேலை வாங்கி இந்த காலை தூக்கிறது புத்திசாலித்தனம். நன்றி.